வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு தீர்ந்து போயிடுச்சு, அதனால் ஃபுட்டு வாங்கலான்னு சொல்லி போனேன். வேறு ஒரு ஷாப்புக்கு போனேன், முன்னாடி அந்த டேங்க் வாங்கினோம்ல அந்த கடைக்கு போல், வேறு கடைக்கு. அங்கே போனபோது அந்த அக்கா, அங்கேருந்து அக்காட்ட கேட்டேன் நான் இதை வீடியோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி. அந்த அக்காவும் எடுத்துக்கமாட்டாங்க. நான் அப்படியே மீன் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிவிட்டு, முக்கியமாக எனக்கு அங்கே முயல் அப்புறம் எலி இதெல்லாம் இருந்ததா அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதையும் அப்படியே ஷூட் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ் டேங்க் செட் பண்ணும்போது நான் ஷாப்புக்கு போயிட்டு அந்த இடத்த வீடியோ எடுக்கலை. அது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருந்தது, அதையும் வீடியோவில் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி. இந்த வாட்டி இங்கே போயிட்டு ஷூட் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன, லைட் எதுவும் போடலை. அவங்க எடுக்க விட்டாங்களேன்ற ஒரு ஹாப்பினஸில் நான் அப்படியே எடுத்துட்டேன். லைட் எதுவும் போடாமல் இருந்தாங்க அவங்க, அப்படியே எடுத்துட்டேன். முக்கியமாக அதில் முயல் எலிலாம் பார்த்தோன்னா அதை தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஆசையாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முயல்லாம், அதனால் எடுத்தேன். நான் சுற்றி பார்த்த அந்த இடத்த உங்களுக்குமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஃபிஷ் டேங்க் அப்டேட்டும் பார்ப்போம். ஃபிஷ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு. குட்டி கோண்டா ஏஞ்சல் ஃபிஷ் வந்து போன வாட்டி வீடியோவில் முன்னாடி வர மாட்டிக்கிறாங்க. அவங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறனால தெரியவே மாட்டேது சொன்னேன். இப்போ பார்த்தா நல்லா தெரியுறாங்கல்ல, ரொம்ப பெருசு பெருசாக வளர்ந்துருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப காலியாக இருக்குல்ல, இங்கே செடி வச்சுருந்தோம், அது வந்து செத்து போயிடுச்சு, அதனால் அதை தூக்கி போட்டுட்டோம். மீனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து ஊற்றி மீனை காப்பாற்றிட்டேன். ஆனால் அந்த செடியை நாங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டோம். அதில் அந்த மருந்து போய் அப்படியே படிஞ்சு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தது. இலையோட கலரே அப்படியே மாறி போச்சு, பச்சை கலர்லேருந்து அப்படியே கருப்பாயிட்டாங்க. சரி பிரித்து வச்சு பார்ப்போம் வளருதான், ஏன்னா வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருந்தது. பிரித்து வச்சு பார்ப்போம் வளருதான்ட்டு அப்படின்னு பிரித்தோம், வச்சோம். ஆனால் அது வளரலை, செத்து போயிடுச்சு. இனிமேல் வேறு செடி வாங்குறதா இல்லை, வேறு ஏதாவது இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருந்ததில்ல அந்த ஷாப்பில், அது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம தொட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. 550 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இந்த இடிஞ்ச மண்டபம், கோட்டை அந்த மாதிரி ஏதாவது வைக்கலான்ட்டு. சின்னதாக எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நான் வாங்காமல் வந்துட்டேன். பெருசாக வச்சோம்னா அப்புறம் மீனுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ தான் அவங்க ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டுருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி மருந்து ஊற்றணும் அப்படின்னா உள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் மருந்து ஊற்றணும் போல். அந்த புத்தர் சிலையுமே வந்து ஒயிட் கலர்லேருந்து அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. அதை நம்ம தேய்ச்சி கழுவுனோம் அப்படின்னா அது மேலே உள்ள கலர் வேற போக ஆரம்பிக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். போன வாட்டி ரெட் கலர் வாங்கிட்டு வந்து போட்டோம். இந்த வாட்டி ஃபிஷ்ஷோட ஃபுட்டு க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்திருக்கோம். 70 ரூபா இந்த பேக்கெட்டை. Thank you.
பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.